முதல்ல நடுவில் நான் 2 நிமிஷம் எழுந்திரிச்சு போனேன், அது மன்னிக்கும். ஏன்னா ஆடியோலாம் இதே மாதிரி தான், ரொம்ப நேரம் அடக்க முடியாமல் உட்காந்துருந்தேன். அப்புறம் இருந்த நர்வஸ்னஸில் வந்து பாதி பேசுகிறேன் என்னலாம் நினச்சோம்னா அதெல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போவும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த வாட்டி மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் எழுதி வச்சுட்டு வரேன். இல்லை, முதல்ல ரித்விஷ் சொன்ன மாதிரி தான், அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழா நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது நடக்குதா அப்படிங்கிற நேற்றி கூட என் வைஃப் கிட்ட சொல்லிட்டுருந்தேன், நேற்றி கூட கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படமாக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. என்னென்னா, முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு பொண்ணுகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ இயக்கத்தில் இருந்தாலும் அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன், பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்துருக்கீங்க. அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டுருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன். ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ, அதாவது ஈஸியான விஷயத்த எங்கேயோ கொடுத்துட்டாங்க, 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வர்றது. அந்த மீதி அவங்க எழுதுகிற விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல், இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோடய ரைட்டர் தமிழ் பிரபாங்க, என்னோடய டைரக்டர் பிரதர் அப்படின்றாரு. ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன். டிஓபி தமிழ் பிரதர், 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் கிருத்திலாம் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பதில்? இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க, அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு, அப்போ அம்பையர் ஆவனை இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர், என்ன பிரதர் சொல்கிறீங்க? இல்லை பிரதர் இப்படி நின்றுருந்தீங்க. இல்லை பிரதர் அதை சொல்லலை, என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியுது? இல்லை பிரதர் புரியுதுன்னு தான் கேட்குறேன்.
உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது தெரியுமா பிரதர்? பிரதர் சுட்டு போட்டா எனக்கு வராது கிரிக்கெட், அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க போய் பால திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன், மேட்ச் ஓடிட்டுன்னா பிளக் பிடி விட்டு வந்துருவேன். ஏங்க என்ன இல்ல பிரதர், இன்னமும் தெரியல. அப்புறம் எப்படி பிரதர் இந்த படத்துல கமிட் ஆனீங்க கிரிக்கெட் போடுவாங்க? இதை சொன்னா எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர், அதான் சொல்ல மறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆனா அதுலயும் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாம நடிக்கிறது ஒரு கலை தான். ஸோ அதனால வந்து அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமா எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு தனியா வந்து அவர் பேர் போடுறப்ப எல்லாரும் அதை பண்ணி பர்டிகுலராக மென்ஷன் பண்றப்போ அவ்வளோ பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளோ ஷார்ட்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல்ல போட்டு ஃபுல்லா ஹேண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து, ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடியிருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட தான் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்த் அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர், ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. இந்த படத்தில் பாட்டின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கேயே வந்து மாறி மாறி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் கண்ட பேருக்கு திட்டு வாங்குறது, அது எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுட்டு தேங்க்யூ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்காக அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸ்ல நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமா அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்குன லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்ல வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டுருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமா ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்ல இருந்த தாமு, ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோலுக்கு மேலே விழுந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருன்னு நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி ஃபைம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகள் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அவர் கையெழுத்தா எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியை படிச்சுக்கிட்டு படத்துல டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த, அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெத்தவங்களா குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைக்க கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றதை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா, ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டே சிங்கா என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காம கேட்டேன். நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ள வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபால இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன்.
நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாக் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த டவலை மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த பேந்த முழிச்சேன். நீ சரியா கரெக்டாக நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களை பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா தசை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்துல எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு, தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம், டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் கூட இன்னைக்கு கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை ஒரு நல்ல ஃபிலிம்ல ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸுமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க, அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய முக்குத்தியெல்லாம் எனக்கு ஓட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் டைரக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு, அவர் ட்ரஸ்ட் பண்றாரு, இது நல்லதா இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பா ரஞ்சித் சார்க்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டைரக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரோ பண்ண பியர் குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்க்கும் என்னுடைய விஷஸ், இந்த படத்தை இவ்வளவு பெரிய சக்சஸ் ஃபிலிம் ஆகின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்சஸ் மீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு. நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்சஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட். ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. நான் நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெயக்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்ன எப்படி சந்திச்சோன்னு, இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு. ஒரு கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நமக்கு கொடுத்தாகணும் இந்த நொடியில இந்த நிமிஷத்துல, அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினாரு.
அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31st 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் போடுறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம் தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம் தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம் தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமா மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னு